ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து சந்தியாவந்தனம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சீரீஸாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். பழைய வீடியோவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தரப்போகிறேன்னா, பஞ்சகச்சம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். நான் என்ன சொன்னேன், கல்யாண ஆனவாள்லாம் வந்து ரூல்ஸில் சொல்லும்போது, கல்யாண ஆனவாள்லாம் பஞ்சகச்சம் கட்டின்ட்டு தான் சந்தியாவந்தனமோ மற்ற இத்தியாதிகள் கர்மாக்கள்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. நிறையா பேருக்கு வந்து பஞ்சகச்சத்தை எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சில பேர் வந்து பக்கத்தில் இருக்கிறவா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்பா, அவள் வந்து இவளுக்கு கட்டி விடணும், இல்லாட்டி சாஸ்திரியில் போய் தேடிட்டு போகணும், சாஸ்திரியில் வந்து டைம் பார்த்து கட்டி விடணும். ஸோ அவளுக்கு வந்து இது ரொம்ப சங்கோச்சமாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணாக்கா, இந்த சங்கோச்சத்தை நம்மளே எப்படி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். நல்லா நிதானமாக சொல்லித்தரேன், நல்லா திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கிற இடத்துல, ஸோ தட் நீங்கள் வந்து க்ளீனாக கேட்ச் பண்ணிட்டு நீங்களே கட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் பெரிய பிரம்ம வித்தை கிடையாது சரியா. இப்போ வந்து இதில் நான் பஞ்சகச்சம் கட்டும்போது ரெண்டு சமாச்சாரம், ஒன்று வந்து நீங்கள் அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா, வேஷ்டியும் அங்கவஸ்திரத்தையும் எப்பயுமே எடுத்து கையில் வச்சுக்கணும் ஓகேயா. இந்த வேஷ்டி அங்கவஸ்திரத்தை எடுத்து கையில் வச்சுக்கல அப்படின்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப குனிஞ்சு நிமிஞ்சு எல்லாம் நீங்கள் வந்து பஞ்சகச்சத்தை கட்டுவீங்க, கட்டிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த அங்கவஸ்திரம் இல்லாமையே போயிட்டு டபாலும் சந்தியாவந்தனம் பண்ணுவேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரூல்ஸில், இந்த மாதிரி ரெண்டு உடுப்பு கட்டின்னு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் எப்பயுமே பஞ்சகச்சம் கட்ட போனோம் அப்படின்னாக்கா உடனே நம்ம அங்கவஸ்திரம் வேஷ்டி ரெண்டையும் எடுத்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பஞ்சகச்சத்தை கட்ட ஆரம்பிங்க சரியா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரூலு, நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து நான் இப்போ பஞ்சகச்சம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு பஞ்சகச்சம் கட்டுறதுக்கு சொல்லித்தரேன் சரியா. இப்போது ஒரு பழைய வேஷ்டியை வச்சு நம்ம நார்மலாக எப்படி வேஷ்டி கட்டுவோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு பஞ்சகச்சத்துக்கும் இந்த நார்மல் வேஷ்டிக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும் ஓகேயா. இப்போ வந்து இந்த நார்மல் வேஷ்டி இதை இப்படி எடுக்கிறோம், எடுத்து என்ன பண்ணுவோம், ரெட்டையாக தான் இதை வச்சுப்போம் இல்லையா, ஏன்னா இது ஒத்தையாக கட்ட முடியாது. இப்படி ரெட்டையாக வச்சுட்டு இந்த பார்டரை வந்து லெஃப்டில் பிடிச்சிப்போம், இதை இப்படி உள்ளே சுற்றின்னு போயிட்டு இப்படி கொண்டு போயிட்டோ. சில பேர் என்ன பண்ணுவா, இப்படி வச்சுட்டோ இப்படி ரைட்டு இருக்கு இல்லையா, ரைட்டை உள்ளே வச்சுட்டோ அதுக்கப்புறம் இப்படி லெஃப்டை எடுத்துன்னு வந்தோ இப்படி பூனலை தூக்கி விட்டோ இப்படி கட்டி இப்படி கட்டின்ட்டுருவான் ஓகேயா. இதுதான் சில பேர் கட்டுவான். இன்னும் சில பேர் எப்படி கட்டுவான்னாக்கா, எப்படி பண்ணுறதுனாக்கா, இந்த இப்படி லெஃப்ட் ரைட்டு இருக்கு இல்லையா, ரைட்டை வந்து இப்படி உள்ளே வைப்பான், உள்ளே வச்சுட்டோ இப்படி லெஃப்ட் இருக்கு இல்லையா, லெஃப்டை இங்கே கொண்டு போயிட்டோ நல்லா இப்படி டைட் பண்ணிட்டோ இப்படி இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பான் இந்த இடத்துல, அப்புறம் இப்படி இந்த பக்கம் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பான், அப்புறம் இப்படி ட்விஸ்ட்டு கொடுப்பான். ஸோ இப்போ வேஷ்டியும் அவராது, அந்த சில பேர் குள்ளமாக இருக்கிறவா தான் இப்படி முக்காவாசி கட்டுவான். ஏன்னாக்கா வேஷ்டி இந்த லென்த் இருக்கும் இல்லையா, இந்த வந்து இது வரைக்கும் வரும், ஸோ கால் தடிக்கு விட்டுடும். ட்விஸ்ட் எதுக்கு பண்ணுவான்னாக்கா, அவள் வந்து இந்த ஹைட்டு வர்ற வரைக்கும் ட்விஸ்ட் பண்ணுவாள் இந்த மாதிரி, ஸோ தட் கால் தடுக்காது, தடுக்கி இப்படி இப்படி எடுத்து விட்டுடுவாள் அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம நார்மலாக கட்டுற வேஷ்டி. இதில் என்ன பண்ணுறோம், ரைட்டு வந்து உள்ளே போகிறது, லெஃப்ட்டு வந்து வெளியில் வருது. பட்டு பஞ்சகாச்சம் கட்டும்போது எக்ஸாக்டாக இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக செய்யணும், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டு உள்ளே போகிறது, லெஃப்ட்டு வெளியில் வருது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு பஞ்சகச்சம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்குறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டு உள்ளே போகிறது, லெஃப்ட்டு வெளியில் வருது சரியா. இப்போ என்ன பண்ணோம்னாக்கா, இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, எந்த கரையாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது கீழே வரணும்னு பார்த்துக்கோங்க, ஆசையாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேஷ்டியை நல்லா இப்படி பிரித்து விட்டுக்கோங்க, நல்லா இப்படி பிரித்து விட்டு நல்லா உதறிக்குவோம், ஒத்தையாக வர மாதிரி உதறிட்டோ இதை நல்லா இப்படி நம்ம வேஷ்டி கட்டுற மாதிரியே இழுத்துட்டு வாங்கணும். இழுத்துட்டு வந்துட்டோ இப்போது கொஞ்சம் லெஃப்ட் சைடு கொஞ்சம் கம்மியாகவும் ரைட் சைடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வச்சுக்கோம் சரியா. புரிஞ்சுதானே சொல்கிறது, நம்ம வேஷ்டி எப்படி கட்டுவோன்னு சொன்னேன், ரைட்டு உள்ளே போகும், லெஃப்ட்டு வெளில வரும். இப்போ இதில் உள்டா, அப்படியே உள்டா, இது உள்ளே போகிறது, இது வெளில வருது புரிஞ்சுதா. இந்த பூனல் எடுத்து நல்லா இப்படி மேலே போட்டுக்கோம், போட்டுட்டோ இந்த இப்படி இருக்கு இல்லையா, லெஃப்ட்டு உள்ளே போகிறது, ரைட்டு வெளில வருது, நல்லா இப்படி டைட்டாக உங்களுக்கு வேணுங்கிற வரைக்கும் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு
இதை பிடிச்சி இப்படியே ஒரு ட்விஸ்ட்டு, இதை ஒரு ட்விஸ்ட்டு, இது ஒரு ட்விஸ்ட்டு, மூணு வாட்டி பண்ணிவிட்டேலா. இப்போ வேஷ்டி பாருங்க நல்லா ஜம்முன்னு நிற்கிறது, புரியுறதா உங்களுக்கு? ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து பரல்றது, புரியுறத நான் சொல்கிறது உங்களுக்கு, கீழே வந்து பரல்றது. ஸோ இப்போ நம்ம நடந்தோம்னா தடுப்போம், என்ன பண்ணலாம்? இப்படி இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட்டு, உங்கள் ஹைட்டுக்கு இந்த ஹைட்டு இங்கே அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருவோம், ஓகேயா? அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ட்விஸ்ட்டு, இந்த இங்கே இது அவராமல் பிடிச்சிக்கோங்க, பிடிச்சிட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ வந்து உங்களுக்கு சரியாக போச்சா? அண்ணன் கூட சேர்க்குறாரு. இப்போ ஒரு ட்விஸ்ட்டு மேலே வந்துட்டா, இப்போ சரியாக போச்சா? இங்கே இந்த பக்கமும் சரியாக போச்சா? வெரி குட். கீழே கால் தெரிஞ்சுதான் பாருங்கள், புரியுறதா? இப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் நமக்கு தூங்கிட்டு இருக்கு பாருங்க முன்னாடி, அதை எடுத்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். எப்படி மடிக்கிறது அப்படின்னாக்கா, இந்த மூணு ஃபிங்கர் இருக்கு இல்லையா, மூணு ஃபிங்கர், அதை வந்து இப்படி பின் முன்பக்கமாக வச்சுக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை இங்கே வச்சுக்கோங்க, தம்பை இங்கே வச்சுக்கோங்க, இண்டெக்ஸும் தம்பும் இப்படி வச்சுக்கணும். மேல் பக்கம், கீழ்ப்பக்கம் வந்து மூணு விரல், ஓகேயா? இந்த மூணு விரலையும் பிடிச்சிட்டு இங்கே ஆரம்பிங்க, ஏன்னா இது வந்து இங்கே வந்து இங்கே நம்ம கட்டிக்க போகிறோம், இந்த இடத்துல சொருக போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஆரம்பிங்க, ஓகேயா? இப்படி வேணால் வச்சுக்கோங்க, இப்படி வச்சு பார்த்துட்டு இங்கே தான் சொருக போகிறோம். ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு இங்கே ஆரம்பிங்க, இப்படி இப்படி இதை இப்படி வந்த உடனே இந்த தம்பை எடுத்து வச்சுட்டு அடுத்தது இப்படி இந்த விரலை இப்போ வெளில எடுத்துக்கோங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கரை, அப்புறம் இப்படியே இதை பிடிச்சிக்கோங்க இப்படி, அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்துக்கோங்க இப்படி, அப்புறம் இண்டெக்ஸ் தம்பை எடுத்து வெளில வச்சுக்கோங்க, அப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த தம்பை எடுத்து வெளில வச்சு பிடிச்சிக்கோங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கரை எடுத்து இப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் இப்படி, புரிஞ்சுதா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இப்படி எடுத்து நீவி விடுங்க, ஓகேயா? நீவி விட்டு இதை எப்படி எடுத்து இந்த இடத்துல முன்னாடி சொருகிக்கோங்க, ஓகேயா? அப்புறம் என்ன பண்ணுங்க, உள்ளே ஒன்று தொங்கிட்டு இருப்பாருங்க, இந்த உள்ளே தொங்கிட்டு இருப்பத்தேல இதை இந்த பார்ட்டை விட்டுடுங்க, உள்ளே தொங்கிட்டு இருப்பத்தேல இந்த மாதிரி இப்படி பிடிக்கணும், இந்த பார்டர் தெரிகிற மாதிரி உள்ளே தொங்கிட்டு இருக்கிறத இப்படி எடுத்து நுனி வரைக்கும் எடுத்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணலைனாக்கா இந்த பார்டர் தெரியும், புரிஞ்சுதா? அதையும் அதே மாதிரி இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இதே மாதிரி நல்லா இப்படி இந்த மாதிரி பார்டர் வர மாதிரி பண்ணிக்கும், புரிஞ்சுதா? இப்போ இந்த மாதிரி வர மாதிரி, இந்த மாதிரி வர மாதிரி, புரிஞ்சுதா? அப்புறம் இப்படி இந்த பார்டர் உங்களை பார்த்துருக்கு இல்லையா, இது இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ட்விஸ்ட் பண்ணிட்டோ இது என்ன பண்ணோம், இந்த காலை தூக்காதீங்க, ஓகேயா? இப்படி தூக்கி இப்படி போடக்கூடாது, கால் வந்து தரையிலே இருக்கணும், இதை நம்ம உடம்பு தான் உள்ளே போகணும். போயிட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த வேஷ்டி தொங்கிட்டு இருப்பாருங்க, அது உள்ளுக்குள்ளே விட்டு, புரிஞ்சுதா நான் சொல்கிறது? இந்த வேஷ்டி தொங்கிட்டு இருக்கு, இங்கே போய் இப்படியே சொருகிடக்கூடாது, இந்த வேஷ்டியை உள்ளே விட்டு இதை பிடிச்சிக்கோங்க, இந்த பக்கம் அப்படியே வந்து அப்படி விடுங்க, இதை அப்படி விட்டேன்னா இது சரியாக வருதான்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு இப்படி வரும், இப்படி வந்ததுன்னா அசிங்கமாக இருக்கு இல்லையா, பார்டரே தெரியல. ஸோ இப்படி வருதா, இந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டோ இதை எடுத்து இங்கே சொருகணும், சரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ சொருகி நட்டு இதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க இது வரைக்கும், புரிஞ்சுதா? இப்போ இந்த போர்ஷன் ஓவர், இந்த போர்ஷனும் ஓவர், இதில் வந்து சின்னதாக இன்னும் ஒரே ஒரு போர்ஷன் இருக்குது, இதை உள்ளே சொருகிட்டோம் இல்லையா, இதே இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்க, இதிலிருந்து இப்படி எடுங்க, இப்படி எடுத்தேன்னா இந்த மாதிரி வருது இல்லையா, இதை இங்கே சொருக போகிறோம். ஸோ இந்த லென்த் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க, இங்கே சொருகிறதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே பிடிச்சிட்டு அதே மாதிரி இப்படி, சரியா? இந்த பார்டர் வர மாதிரி, புரிஞ்சுதா? இப்போது
இந்த பார்டர் வர மாதிரி இங்கே போயிட்டு இப்படி சொல்லக்கூடாது. சொல்லினா பார்டரே வரல இல்லையா, நல்லா இல்லை இல்லையா. இது வந்து இப்படி பார்டர் இங்கே வர மாதிரி இப்படி பண்ணி நல்லா இப்படி எடுத்து விட்டுக்கோங்க, இந்த இடமே திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ தட்டு இந்த பார்டர் வர மாதிரி பண்ணிவிட்டோம். இந்த பார்டரை வந்து இது மேலே இப்படி சொல்லிக்கோ, சொல்லின்ட்டுனாக்கா இப்போ பாருங்க உங்களுக்கு பஞ்சகாட்சம் இந்த இந்த இடத்துல இந்த கரை வந்துட்டோம், இங்கே இந்த கரை வந்துட்டோம், இந்த பச்சை கரை இங்கே வந்துட்டோம், உள்ள நல்லா சுருகியாச்சு. இப்போ அவருவே அவராது, இது நீங்கள் என்ன படிச்சு இழுத்தாலும் அது அவராது சரியா. இருந்தாலும் உட்காடுறோம், எழுந்துக்கிறோம், மறுபடியும் உட்காடுறோம், எழுந்துக்கிறோம் அப்படின் போது ஏதாவது ஒரு பை சான்ஸ் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கட்டும், ரெண்டாவது உடுப்பாகவும் இருக்கணும்ன்ட்டு இந்த அங்கவஸ்திரத்தை எடுக்கிறோம். இப்படியே எடுத்து இப்படி கட்டக்கூடாது, குட்டி வரல. இதை எடுத்து நல்லா இப்படி ஒன்றா உதறி இதே மாதிரி அழகாக இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சு நல்லா நீவி விட்டு இப்படி அழகாக இப்படி பிடிச்சி அப்படி கொண்டு வந்து அப்படி கட்டிக்கணும். இது வெள்ளையும் விட்டுக்கலாம், நீங்கள் கட்டிக்கணும். வேணும்னாக்கா இதை எடுத்து இன்னொரு முற்று போட்டுக்கோங்க. அவராக இருக்கணும்னாக்கா இந்த பக்கம் இன்னொன்று உள்ளே விட்டு வெள்ளை எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா உள்ளே விட்டு அப்படி வெளில எடுத்துக்கோங்க சரியா. இது நல்லா இந்த பூனை எடுத்து விட்டுக்கோங்க. எப்படி குட், தேங்க்யூ. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னோடய அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரியா. அடுத்தது நிறையா விஷயங்களாக இருக்குது சந்தியாவந்தனத்தை பற்றி, இன்னும் நிறையா சொல்லித்தர போகிறேன். இன்னும் வந்து பிராணாயமம் பார்க்க போகிறோம், காயத்ரி ஜபம் பார்க்க போகிறோம், நிறையா சமாச்சாரம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன அடுத்த வீடியோ பாருங்க. பாய்.